திரும்பு ஜெயத்தை பெற்றிடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கானம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹாலிலூயா, ஹாலிலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், மனுக்குலத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு மகா ராஜாவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்புடனே இந்த ஆசீர்வாதம் டிவியின் குடும்ப ஜெபத்திற்கு வரவேற்பதில் நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் விசேஷமாக என்ன காரியத்திற்காக இந்த குடும்ப ஜெபத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய போகிறீங்களோ ஆண்டவர் மெய்யாகவே அதற்கு பதில் கொடுப்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், ஜெபத்தை கேட்கிறவர் என்று அவருக்கு பெயர் உண்டு. எனவே எங்கே ரெண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நீங்கள் ஜெபிக்க குடும்பமாய் உட்கார்ந்த உடனே உங்கள் மத்தியில இயேசு ராஜா உங்கள் மத்தியில வந்து விட்டார். ஆமென். இந்த நாளிலும் விசேஷமாக தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆம், 6/9/2023 ஆகிய இந்த நாளிலே பிறந்த தினம் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற ஐந்தப்பம் இரண்டுமின் பங்காளர்கள், ஜப வீரர்கள் மற்றும் 300 ஸ்தோத்திர வழிகளை இந்த ஊழியத்திற்காக தினமும் ஏறெடுக்கிற அன்பர்கள் மற்றும் ஆசீர்வாதம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான பாடலை நாம் பாடப்போகிறோம். கேட்க போகிற சத்தியத்திற்கு ஏற்றவாறு நாம் பாடப்போகிறோம். பெக்மான் ஐயா எழுதின திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு அருமையான பாடல். பாடல் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கிற ஜென்ரலான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், வருமானம் போதவில்லை, அப்புறம் வந்து தேவைகள் மிகுதியாக இருக்குது, பட் அதற்கு ஏற்ற உங்ககிட்ட வந்து பணம் இல்லை. அப்போ குடும்பத்தை நடத்துவதற்கு தியங்கி தியங்கி ஒவ்வொரு மாதம் முடிவு பெற்று ஒன்றாந்தேதி எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கிற மாதிரி தான் அநேகர் இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஏற்றாற் போல ஒரு பாடல். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறர்க்கும் கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறர்க்கும் கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார், ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரேத்திலிருந்து, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி
நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆடைகள் வரவழைத்தார், மன்னாவல் உணவளித்தார். ஆடைகள் வரவழைத்தார், ஆண்டவர் மன்னாவல் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட இயேசு மகாராஜா தன்னுடைய ஊழியத்தில் நாட்களிலே செய்த அற்புதம் ஒன்றை குறித்து கூட இன்றைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா 9 அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதில் உள்ள வசனங்கள் சிலவற்றை சோஃபி வாசிக்க கேட்போம். லூக்கா 9:10 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றிலும் ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50-50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். இயேசு மகாராஜா ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவையான வார்த்தைகளை பேசிய பின்பு அவர்களுக்கு சொஸ்தமாக வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தமாக்கிய பிறகு, ஆக்சுவலா இதுல நம்ம பார்க்கும்போது அவர் தனித்து இருக்கும்படியாக போறாரு. சீஷர்களை மட்டும் கூப்பிட்டுட்டு வனாந்தரத்துக்கு போறாரு. ஆனா அது புல்லுள்ள இடமா இருக்குது. அங்க போறாருங்கிறத தெரிஞ்சு எல்லாரும் அவர் பின்னாடி வந்துடுறாங்க. அவர் வந்து அப்போ எல்லாரையும் உட்கார வச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசி பின்பு சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப 12 சீஷர்களும் இயேசு இடத்துல வந்து கேட்கறாங்க. அப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு, சாப்பிடணுமே இவங்க. இப்ப 5 அப்பம் 2 மீன் பங்கிட்ட இடத்தை இன்றைக்கும் கூட நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பார்ப்போம்னா சோஃபி, அது ஒரு வனாந்தரமான இடத்துல அது இருக்கிறது. கிட்டத்துல ஊர் எதுவுமே இல்லை. அங்கிருந்து கலிலேயா நோக்கி வரணும்னாலே ஏறக்குறைய நல்ல ஸ்பீடாக போகிற கார்லேயே 30-45 மினிட்ஸ் எடுக்கும் இல்லையா? 40 மினிட்ஸாவது ஆகும். ஒரு 20 மினிட்ஸாவது பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போக ஆகும். பக்கத்து கிராமத்துக்கு பிறகு அவ்வளோ நேரம் ஆகும். அப்படி இருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ யோவான் சுவிசேஷத்தில் பார்ப்போமான 6 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இல்லை அப்போ ஆண்டவர் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, சரி அப்போ இருட்டுறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் அனுப்பி விடுவோம், அவங்க போய் வந்து அங்கங்கே போய் அவங்களுக்குரிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளட்டும்னு அனுப்பி விடலை. ஆண்டவர் வந்து அவங்கள உட்கார வைத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய கரிசனை. இப்போ நம்முடைய சென்னை ஆசீர்வாத் திருச்சபையில்
ஆண்டவர் வந்து அந்த ஊழியத்தை கையில் அளித்த போது ஆண்டவர் நமக்கு சொன்னாரு, 2012 ஆண்டு டெல்லியில் வைத்து இந்த திருச்சபை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ வந்து சொன்னது வந்து அநேக காரியங்கள் அந்த நாளில் சொல்லும் போது சொன்னார், நீ ஆராதனை 3 மணி நேரம் இருக்க வேண்டும், முடிந்த பின்பு வருகிற மக்களுக்கு உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் வசனத்தை சமாதானமாய் அமர்ந்து கேட்டு அப்புறம் போக முடியும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய செலவு தான், மிகப்பெரிய செலவு தான் அது வந்து. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அதை நாங்கள் செய்கிறோம். வருகிற அத்தனை பேருக்கும் 1000 பேருக்கும் நாங்கள் கொடுத்து அவர்களை திருப்தியோடு கூட அனுப்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதிலே விளங்குவதனால் அதற்கு ஆண்டவர் ஆசீர்வாத உணவென்றே பெயர் வைத்திருக்கிறார். மாந்திரிய கட்டில் உள்ளவர்கள் கூட விடுதலை பெறுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் தங்கியிருப்பதை உணர்ந்து ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஏனென்று தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியம், இப்போ இந்த நேரத்தில் 12 பேர் வந்து இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அனுப்பி உடனே கேட்ட உடனே அவங்க 12 பேர் சொல்லலாம்ல, இவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்க முடியாது, ஆண்டவரே நீர் அனுப்பிவிடும், அப்படிதான் அவங்கவுங்க குடும்பத்துக்குரியதை பார்த்துக்கிடட்டும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாரு சோஃபி, யோவான் 6 அதிகாரத்தில் பார்த்தேன்னா, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எப்படி கேட்டார்னா, பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். எந்த பேக்கரியில் வாங்கலாம் பிலிப் அப்படின்னு இந்த காலத்தில் கேட்டால் கேட்டிருப்பார். அப்போ அவங்கெல்லாம் ஒரு காரியம் மட்டும் சொல்கிறாங்க, அவருக்கு பிரதித்திரமாக ஒவ்வொருன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து யோவான் 6:8-9 வாசிக்கின்றேன், அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு நிற்கிறீங்க, வீடு கட்டணும்னு இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அடாடா இது 40 லட்சம் ரூபாய் ஆகும் வீடு கட்ட அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனைவி இந்தாங்கங்க இதில் ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு எடுத்து கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும், ஏ 40 லட்சம் கேட்குற நீ வெறும் 5000 எடுத்து கொடுக்குற, அது மாதிரி தான் எவ்வளோ பெரிய தேவை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கூட அந்திரேயா மனசில் ஏதோ உறுத்துதல் அதை கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்துருப்பாரு, கொடுத்துருக்கலாம், அவர் கண்ணில் பட்டிருக்குது, பட்டிருக்கு, ஒரு பையன் மட்டும் சாப்பாடு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கான், 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே இயேசு சரி அப்ப என்ன சொல்றாரு பாரு, இயேசு உடனே ஜனங்களை உட்கார வையுங்கள், அந்த இடம் புல்லுள்ளதா இருந்தது, 50 பேரா 100 பேரா உட்கார வைங்கன்னு சொல்லி அந்த அப்பத்தை அவர் கையில் எடுக்கிறார். ஒரு காரியம், இந்த விசுவாசமும் உணர்த்து வைக்கிறதும் கர்த்தர் தான் அந்திரேயாவுக்கு கொடுக்கிறார். அப்போ அவங்களிடத்துல இருக்கிறத கொண்டு வாங்க அப்படிங்கிறார், பரவாயில்ல கொண்டு வாங்க, அது இல்லாமலும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை அன்னைக்கு வந்து அந்த சிறு பையன் கொண்டு வராமல் இருந்திருந்தா கூட இவங்க ஆண்டவர் போஷிச்சு தான் அனுப்பியிருப்பார். ஆனாலும் வந்து உங்களிடத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறு பையன்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே அதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை ஆம் உண்மையாக நாம் கர்த்தரிடத்தில் கொடுக்கும்போது நமக்கு நிறைவும் உண்டாகிறது பாருங்கள். அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதாவது நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வருமானம் கொஞ்சமாக இருக்கும்போதே சரியாக தசம பாகத்தை நாம் எடுத்து வைக்கிறோமா, அதுதான் நம்ம முக்கியம். கர்த்தர் அதை பார்க்கிறார். முதற்பலன் இப்போ சாரிபாத்து அந்த விதவைக்கு கூட அந்த அம்மாவை வந்து வந்து போஷிக்க முடியும், ஆனால் வந்து எலியா சொல்ற நீ என்ன இருக்கோ அதில் முதல்ல ஒரு சின்ன அடையை சுட்டு கொண்டு வா அப்படிதான் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாருல. அப்போ முதல் பங்கு கர்த்தருக்கு சரியாக நம்ம சேர்ப்போமானால் மீத பங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த சிறுவன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தான், உண்மையில் அவன் நல்லா எடுத்து சாப்பிட்டான்னா 10 அப்பமும் 4 மீன் கூட சாப்பிட்ருக்கலாம், அவ்வளவு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமாம், இப்போ திரும்ப பங்கு வைக்கும்போது அவன் அதை விட அதிகமாக எவ்வளோ சாப்பிட்ருக்கான், எல்லாரும் எடுத்து ஊட்டி விட்டுருப்பாங்க, எப்பா நீ தானப்பா கொண்டு வந்த இந்த உனக்கு இந்த உனக்குன்னு அப்பத்தை கூட கொடுத்துருப்பாங்க, மீனை கூட கொடுத்துருப்பாங்க, அடாடா என்ன ருசி, அழகாக அவன் சாப்பிட்டு இருப்பான்.
நம்ம என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரங்களில் நம்மிடத்தில் இருக்கும் தாளந்து, நம்மிடத்தில் இருக்கும் திறமைகள், நம்மிடத்தில் இருக்கிறதான கொஞ்சத்தை அவர் கைகளில் கொடுத்து கொடுக்கணும். அதோடு கூட மட்டுமல்ல, வேதவசனம் என்ன சொல்கிறது பாருங்க, வேதத்தில் வாசிக்கலாம். லூக்கா 9:16 இந்த வசனத்தை படி சோஃபி. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, நீங்க உங்ககிட்ட குறைவுபட்ட ஒரு நிலையில கூட நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க. பாத்தியா, இயேசு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். தேவனை நம்ம வந்து விசேஷ விதமா எங்கும் அவர் நிறைந்திருக்கிறார் என்றாலும் வானம் அவருடைய சிங்காசனம். அப்போ அவருடைய சிங்காசனத்தை நோக்கி அவர் அங்கு வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கறதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். Look up to God when you are in need. நீங்க உங்க தேவை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பாருங்க, வானத்தை அண்ணாந்து பாருங்க. மனுஷருடைய கைகளை பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் போதும், அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க தோங்க போகிறார். இதுவரையிலும் இதற்கு முன்பதா இப்படி ஆண்டவர் செய்யலை, இப்போதான் செய்ய போறார். உங்க வாழ்க்கையிலும் இதுவரையிலும் நடந்துடாத ஒரு கிரியை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. 5 அப்பம் 2 மீன் அவ்வளவுதான். ஆனா வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய ஆசீர்வாதம் அதில் விளங்கணும், விளங்கணும். ரெண்டாவது குமாரனுடைய ஆசீர்வாதம், அவரும் ஆசீர்வதிக்கிறார் பாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதிக்கிறார். பிதாவின் ஆசீர்வாதம் இறங்கிடுச்சு, குமாரனுடைய ஆசீர்வாதம் இறங்கிச்சு. இப்ப சரீர பிரகாரமா எல்லா ஜனங்களுக்கும் திருப்தியா இருக்க அப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாருங்களேன், 5000 புருஷர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அப்புறம் அது போக ஸ்திரீகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ வந்து கணக்கு அதை பண்ண முடியலை, அதனால தான் 5000 புருஷர் மட்டும் கணக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்குமே ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னால் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போது 5000ங்கிறது பெண்கள் பார்த்தா டபுளா இருந்திருப்பாங்க, டபுளா இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் 2-3 பிள்ளைகள், அந்த காலம் 7000 பேர் இருந்திருக்கலாம், அல்லது 10000 பேர் கூட பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த காலம் மாதிரி ஒரு பிள்ளை 2 பிள்ளை அப்படி கிடையாது. அந்த காலங்கள் ஏராளமான பிள்ளைகளை எல்லாரும் வச்சிருந்தாங்க, குறைஞ்சது 5-6 பிள்ளைய வச்சிருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. 2 பிள்ளைய கூப்பிட்டு வந்தாலே எவ்வளவு பேரா இருக்கும். அப்போ திரளான ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க. அப்ப என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த நாள்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேளுங்க. உங்களுடைய வீட்டில் வருமானம் கொஞ்சமாக இருக்கலாம் இன்றைக்கு, பரவாயில்ல, கத்தர் அதை வத்திக்க பண்ணுவார். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சந்திப்பார், சந்திப்பார். இப்போ இவ்வளோ பேருக்கு அதை ஆண்டவர் சந்திக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு, இதே போல ஒரு சம்பவம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் எலிசாவின் நாட்கள் இல்லையா, 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார் கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். பாத்தியா, இவங்க வந்து அதாவது எலிசாவிற்கு, எலிசாவுக்கு கொண்டு வர்றாங்க, முதல் பலன் கொண்டு வர்றாங்க. 20 அப்பம் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. இப்போ பாரு, வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறது, சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ரெடியா தீர்க்கஸ்ட் இருக்குது. கர்த்தர் சொல்றாருன்னா அதை சொல்லிட்ட உடனே நடக்குது வெளியே கிரியை. அவங்களுக்கு அன்னைக்கு எத்தனை பேர் இருந்திருக்காங்க, சுமார் 100 பேர் இருந்திருக்காங்க. அப்ப அந்த 100 பேருக்குரியத அன்றைக்கு தேவன் சந்திக்கிறார். மீதம் இருக்குது. அப்ப வந்து உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ, அவங்க குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கலாம், பெரிய குடும்பமா இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு தேவைகளோ
அத்தனையும் சந்தித்து மீதம் எடுக்க பண்ணுவார். பாரு அன்னைக்கு 100 பேருக்குன்னா சந்திக்கிறவரு 5000 புருஷர்கள் இருக்காங்க, அதுக்கு மேல இருக்காங்க, எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இன்னொரு முறை வந்து 4000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, இருக்கு ஏழப்பம் சில சிறு மீன்கள். ஆமா ஆமா. அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நாளும் அதிக நாளும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. லேசான காரியம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று வானத்தை அண்ணாந்து பாருங்க, அதாவது பிதாவை நோக்கி பாருங்கள், பிதாவே என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்து உங்கள் வருமானத்தை அவர் கையில் ஒப்படைங்க. கத்தாவை இதை ஆசீர்வதிங்க, பிதாவின் ஆசீர்வாதம் அதில் இறங்கட்டும். அதுவும் இன்றைக்கும் ஐந்தப்பம் ரெண்டு மீன் சொல்ல வந்த ஒரு சிறு பையன்தான் அதை வந்து கர்த்தருக்கு கொடுக்குறான். அன்றைக்கும் பாருங்களேன், எலிசா தீர்க்க தரிசிக்கு ஒரு மனுஷன் வந்து முதற் பலனை கொண்டு வந்து தீர்க்க தரிசி கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அது வந்து ஏது உண்டாயிருக்குது, ஏது உண்டாயிருக்குது. அப்படியானாலே நான்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், முதற் பலனை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுதும் ஒரு பெரிய கிரியை நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. விசேஷ விதமாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனோடு கூட அந்த நேரத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் பிதாவை சார்ந்து நிற்கிறதை நீங்கள் பாருங்கள். அப்போ நாம் தேவ பிள்ளைகளாக எவ்வளவு இதாக இருந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய், இயேசு மகாராஜாவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், எந்த தேவையின் நேரத்திலும் அவரை நோக்கி பார்க்கலாம். பார்த்தா ஒரு கிரியை நடக்கும் என்று நிச்சயமாய் நீங்க நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க இப்ப இதுல ஒரு ஆசீர்வாதம் வழங்கணும்னு சொன்னா ஒரு ஆசாரியன் வரட்டும், அவர் இதை ஆசீர்வதிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்கன்றத நம்புங்க, விசுவாசிங்க. அப்ப கணவனும் மனைவியுமா உங்களுடைய வருமானத்தை வைத்து பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு எடுத்து வைத்த பிறகு மீதத்தின் மேல் உங்களுடைய கைகளை வைங்க. ஆசாரியர்களா நீங்க கைகளை வைக்கிறீங்க, கர்த்தாவே இதை ஆசீர்வதியும் வானத்தை அண்ணாந்து பாருங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய கைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது அது பலியை பெருக தொடங்கும் பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலியை பெருக தொடங்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானம் உங்கள் வீட்டுக்கு வருகிறது கொஞ்சமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்களா, ஆண்டவர் அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய பண விரயத்தை தடுப்பார், வீணான செலவுகளை ஆண்டவர் வந்து தடுப்பார், உங்களுக்கு உரிய கொஞ்சமே அது பெருக பண்ணுவார். நம்முடைய மீதம் எடுக்க ஊழியத்தில் ஆரம்பத்தில் சொல்வி, நமக்கு காணிக்கை தேவ பிள்ளைகள் அனுப்புவாங்க, நம்முடைய ஊழியம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஏறக்குறைய 10 பேர் நம்முடைய ஊழியத்தில் பணி செய்கிற ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி அந்த பண விஷயத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் மட்டும் இல்லை, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண அதை சொல்லணும். நாங்கள் ஊழியம் ஆரம்ப நாட்கள்லேருந்து நாங்கள் கர்த்தர் கொடுக்குற காணிக்கையும் அழகாக நான் அழகா 4-5 டப்பா வச்சிருப்போம். முதல்ல வந்து ஊழியத்துக்கு வருகிற காணிக்கையிலேருந்து அது 1/10 பிரித்து தசம பாகம்னு ஒரு டப்பால போட்டு வச்சிருவோம். போட்டுட்டு மீதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணி அதை நாங்கள் வந்து எந்தெந்த தேவைகள் அத்தியாவசியமானதோ அதற்கு முதல்ல எடுத்து வைப்போம். ஆபீஸ்க்கான வாடகை பணம், அப்புறம் வந்து ஸ்டாஃப்க்கான சம்பளம் போடுறதுக்கான பணம், இவைகளெல்லாம் முதல்ல எடுத்து எடுத்து பிரித்து பிரித்து வச்சுட்டு அப்புறம் மிச்சம் உள்ளதை வச்சு நாங்கள் செலவு பண்ணுவோம். அந்த தசம பாகத்தை வச்சு மற்ற ஊழியங்களுக்கு, மிஷினரி ஊழியங்களுக்கு, இந்த மாதிரி மற்ற ஊழியங்களுக்கு வந்து அனுப்பி விடுவோம் நம்ம வந்து. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை பலப்படுத்தி விஸ்தாரப்படுத்தி இன்றைக்கு வசனம் இவ்வளோ ஜனங்களுக்கு செல்லும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். தேவைகள் மிகுதி தான், ஏராளமான தேவைகள் உண்டு தான், ஆனாலும் நீங்கள் கொடுக்குற ஆண்ட 5 அப்பத்துக்கு அடையாளமான 2 மீன்களுக்கு அடையாளமான காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டும் கர்த்தருடைய வசனம் தடைபடாமல் கொண்டு செல்கின்றார். ஏனாந்து தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இடம் இயேசு 5 அப்பம் 2 மீன்களை பங்கிட்ட இடம். இது நானும் சோஃபியும் அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அங்கு நாங்கள் சென்ற பொழுது 5 அப்பம் 2 மீன் பங்காளர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, இந்த ஊழியர் டிவி ஊழியத்தை தாங்குறாங்களே 5 அப்பம் 2 மீன் பங்காளர், அவர்களுடைய எல்லைகளை நீர் ஆசீர்வதித்து வத்திக்கப்படணும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வத்திக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன், ஆம், நம் தேவைகளை சந்திக்கிறவர், மீதம் எடுக்க செய்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இறங்குகிறது உண்டானால் ஒரு அடையாளம் இருக்கும், மீதம் விடும்.
ஆண்டவர் அதை வந்து மீதம் அதை சேகரித்து வையுங்கள்னு சொல்றார். ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம், சேதமடையாமல் எடுத்து வைங்க சொல்றாரு. எல்லாரும் சாப்பிட்டு போயிருப்பாங்க, அந்த மீதமான துணிக்கு அப்படியே கீழே போட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லையா. ஆனா ஆண்டவர் வந்து அதை வந்து அதை சேதப்படாத படிக்கு, அதை அற்பமா எண்ணப்படாத படிக்கு, அதை பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கும் எங்களுடைய வீட்டுல அழகாய் அருமையாக சாப்பாடெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு சோஃபி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அதிகமான மணி நேரம் வேலை செஞ்சிட்டு இருப்பா. என்ன பண்ணுறான்னா அழகாய் மீதம் இருக்கும் உணவு ரைஸ் ஆனாலும் சரி சாம்பார் ஆனாலும் சரி பத்திரமாக எடுத்து அழகாக பாத்திரத்தில் வைத்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் பத்திரமாக வச்சுருவா. அது விரயமாகக்கூடாது, வீணாகக்கூடாதுன்றதில் கரிசனையாக இருப்பாள் சோஃபி. கூட்டு ஆனாலும் சரி எல்லாம் கரெக்டாக ஃப்ரிட்ஜில் அடுத்து நம்ம அடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்து வைப்பார். இப்போ நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது சிஸ்டர் ரொம்ப சிக்கனக்காரங்க பிரதருக்கு பழைய சாப்பாடாக போடுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதாவது தரம் அழகாக சமைப்பாள், அதாவது மீதம் எடுக்க விழுகிறது கூட பத்திரப்படுத்தணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொதிந்ததாக அந்த உணவும் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது திரும்ப யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது, இது திரும்ப யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சரியான அளவு நம்ம பயன்படுத்துற தக்கதா நம்ம சமைத்து கொள்ளணும். அதிகமா சமைத்து கீழே கொட்டக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஊழியத்தை செய்ய போயிருந்த போது அங்கே ஒரு ஐயாவின் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த ஐயா வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்கன்னு. என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ அங்கே போனவுடனே அவர் சொன்னார், ஐயா நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில், உங்களை ஊழியக்காரங்களை கனம் பண்ணி அருமையாக சாப்பாடு செஞ்சுருக்கோம், ஆனால் விரயமாக்கக்கூடாது, ஒன்றும் மிச்சம் வைக்கக்கூடாது, இலையில ஒரு மிச்சம் இருக்கக்கூடாது, தேவையானாலும் வாங்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால சரியாக வயிற்றுக்கு போதுமானது தான் கரெக்டாக வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அப்போ ஒரு காரியம், அது அந்த அளவு நம்ம அப்படி இருக்கணும்னு நல்ல சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஒன்று, விரயமாக்காமல் எல்லாவற்றிலும் கரிசனமாக இருக்கும்போது ஆண்டவர் மீதம் எடுக்க வைப்பார். அதை வச்சு உணவுப் பொருள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்குதுன்றதையும் கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஆமென். உணவுப் பொருட்கள் தான் அப்படின்னு இல்லை, மற்ற நமக்கு தேவையான பொருட்களும் கூட அதிகமான அளவு வாங்கி வாங்கி பணத்தை விரயம் பண்ணாத படிக்கு, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அல்லது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களாலும் அளவுக்கு அதிகமாக பார்த்ததையெல்லாம் வாங்கி 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 நம்ம வந்து சேகரிக்காமல் தேவையானவைகளுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணால் அப்போ நம்முடைய பணம் விரயமாகாது, அது மீதம் எடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இல்லைன்னா வேதம் சொல்லு மூடணும், அதை செலவழித்து போடுகிறான். ஆனால் ஞானவானுடைய வீட்டில் திரவியம் உண்டு. அப்போ ஆண்டவர் மீதத்தையும் சேர்த்து கொடுப்பாரா? இவங்க அதையும் சேர்த்து சில நேரங்களில் பயன்படுத்தி விடக்கூடும். அப்போ நம்ம கையில் இருக்குது, அது மீதம் விழுகிறதை அறியாமல் நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி இல்லை, மீதம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வைங்க உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு, உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலத்துக்கு, உங்களுக்கே தேவையானது வரத்தக்கதா கொஞ்சம் சேகரித்து வைக்க நீங்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க, எண்ணெய் இல்லை ஒன்றுமே இல்லைன்ற இடத்துல உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டவுடனே அந்த தீர்க்கசுடைய மனைவி சொன்னாங்க, எண்ணெய் தான் இருக்குன்னாங்க. அந்த எண்ணெய் பெருகின போது பார்த்தியா, அவங்க எல்லாம் இல்லை எல்லாத்தையும் விற்று மீதம் எடுக்கிறத கொண்டு ஜீவனம் பண்ணுன்னு சொன்னார் பார்த்தியா. மீதம் எடுக்கிறத வச்சு அழகாக விளங்கும் போது மீந்தது வரும், மீதம் வரும். சில நேரங்களில் நம்ம எக்ஸ்ட்ரா செலவுகளை பண்ணிக்கிட்டே போறதுனால அந்த மீதம் எங்க இருக்குன்னு தெரியாமலே போகலாம். லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டே போனா அந்த மீதம் விழுகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போகலாம். அப்ப எங்கு சிக்கனமா இருக்கணும்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்குன்றத நீங்களே ஒவ்வொரு மாதமும் ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய மனசறிய அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். வனாந்தரத்துல தமது ஜனத்திற்கு காடைகளை அனுப்பி
அவங்களுக்கு வந்து போஷித்தாருன்னு பார்க்கறோம். வடையர்பள்ள போஷித்தவர் இங்க வனாந்தரத்துல அப்பமும் மீனும் கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அங்க நான்வெஜ் கொடுத்தார், இங்க நான்வெஜ் கொடுத்திருக்கிறார். அங்க 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் இருந்தாங்க. அப்பவும் ஆண்டவர் வந்து அவர் கை குறுகி போவதில்லை. கர்த்தருடைய கை குறுகினதோ அப்படின்னு கேட்கிறார் மோசேட்ட வந்து. நீ என் கை குறுகவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமா உணவு கொடுக்கிறார், மண்ணா கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். அருமையா அவங்களை போஷித்து 40 வருடம் வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya. ஹalleluya. நாம் இப்பொழுதும் கூட ஜெபம் செய்வோமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இப்பொழுதும் இறங்க போகிறது. நீங்க உங்களுடைய இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கு, நீங்க உங்களுடைய பேர்ட்ஸ் எடுத்துக்கிடலாம், அதுல இருக்கிற பணமா இருக்கலாம், அல்லாட்ட கொஞ்சம் உங்களுடைய இப்போ எல்லாருமே பேங்க்ல தான், ஏடிஎம் கார்டு தான், ஏடிஎம் கார்டு கையில் வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லையா, நீங்க ஒரு 100 ரூபாய் எடுத்தாவது கையில வச்சுக்கோங்க, வீட்டுக்கு பணம் 50 100 ரூபாய் கூட எடுத்து கையில வச்சுக்கிடுங்க. ஏடிஎம் அப்படிதான் வச்சிருக்காங்க, அதனால போன்ல கூட எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்கோம், போன் மேல கூட கை வைங்க. சரியா, இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். உற்சாகமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வறுமையை தரும் அல்ல, ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு பாஸ்டர் நான் கூப்பிட்டுக்கிட்டுமா? இல்லைங்க, நீங்கள் ஒரு ஆசாரியர். ஆசாரியர்னா ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஆசாரியர். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்குன்றது ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க? நீங்கள் இப்போ அது மேலே கை வைங்க. கை வைக்கிறீங்களா? எல்லாரும் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம எல்லோரும் ஊக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இறங்க போகிறது இந்த மாதத்திலிருந்து. உங்களுடைய வீட்டில் மீதம் எடுக்க ஆண்டவர் செய்வார். ஹalleluya. ஜோமன்ரியா சோஃபி, எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, மே நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப ஜபத்தில் ஆண்டவரே நாங்கள் தியானித்த பகுதியிலிருந்து உங்களுடைய கரம் குறுகி போவது இல்லை ஆண்டவரே, நீர் பெருகச் செய்கிற தேவன் என்பதை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. நீர் அப்பா பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, உங்களுடைய வல்லமை குறைந்து போகவில்லை ராஜா, இன்றைக்கும் அது குறைந்து போகவில்லை கர்த்தாவே. இதோ இயேசு மகாராஜா ஆண்டவரே வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு போஷித்ததை பார்த்தோம். ஏறக்குறைய 5000 புருஷர்களுக்கு மேலாக அதை திருப்தியாய் புசித்து ஆண்டவரே 12 கூடைகள் நிரம்ப மீதம் எடுக்க செய்ததை நாங்கள் வாசித்து தியானித்தோம் அப்பா. ஒரு முறை அல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு இடத்திலும் 4000 பேருக்கு மேலாக 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு ஆசீர்வதித்து போஷித்தீரையா. அதே போல பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே வனாந்திரத்துல திரளான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 6 லட்சம் பேருக்கு அதிகமான புருஷர்கள் உள்ள ஆண்டவரே ஜனங்களை நீர் திருப்தியாய் போஷித்து வழி நடத்தினீர், காடைகளை அனுப்பி போஷித்தீர், உடைய கரம் குறுகி போவதில்லை. எலிசா காலத்துல ஆண்டவரே இதோ முதற் பலனா என்று கொடுத்த 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கும் அதிகமாய் நீர் திருப்தியாய் போஷித்தீர் ஐயா, அப்பொழுது மீதம் எடுக்க செய்தீர் தகப்பனே. எனவே உம்முடைய வல்லமை பெருகச் செய்கிற வல்லமை, அதனோடு கூட மீதம் எடுக்கிற வல்லமையாகவும் இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவரே கடன்பட்டு பற்றாக்குறையோடு கடனோடு கூட ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதோ இன்றைக்கும் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஆமென். இன்றைக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட ஆண்டவரே தங்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, குடும்பமாய் ஜெபிக்கலாம், கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து ஜெபிக்கலாம், இதோ தனித்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே. யாராக இருந்தாலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நம்முடைய கை குறுகி போவது இல்லை ஆண்டவரே, நம்முடைய கரம் இறங்கட்டும், பிள்ளைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. அது அவர்களுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ அது உமக்கு அது அது ஒரு பொருட்டு அல்ல ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்தில் இறங்கட்டும், அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதற்கும் தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் 12 கூடைகள் மீதம் என்றது போல 12 மாதங்களும் வருடத்தில் மீதம் எடுக்க பணிவீராக. பிள்ளைகள் அதை சேகரித்து வைத்து ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்தருளும் ஆண்டவரே. இதோ எனக்கு வருமானமே ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் திறக்கவில்லை, தொழிலுக்கான வாசல்கள் அடைபட்டிருக்கிறது. ஆமென்.
வரும். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு வாசல்களை திறப்பீராக. ஆம் கர்த்தாவே. ஆமென். திறந்தருளும் ஐயா. ஆம் கர்த்தாவே. இதோ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளும். புதிய புதிய வாசல்களை திறந்தருளுவீராக. இதோ உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற கொஞ்சமாய் இருந்தாலும் அதுல கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க, ஆண்டவரை உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுக்க உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாஞ்சையை உண்டு பண்ணுவீராக. அப்பொழுது நீர் தாராளமாய் இவர்களை ஆசீர்வதிக்க முடியுமே. இன்றைக்கு அப்படி செய்தருளும். இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் இராத படிக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் நிறைவாய் விளங்குவதாக. கடன்கள் எல்லாம் இவர்களை விட்டு பணி போல சீக்கிரத்தில் மறைந்து போகட்டும். ஆசீர்வதித்தருளும். ஐந்தப்பம் இரண்டு மீன் பங்காளர்களாக இருக்கின்ற தேவ பிள்ளைகளை விசேஷமாய் நினைத்தருளும். உம்முடைய வாசனம் குறைவில்லாமல் செல்ல ஆண்டவரே ஆமென். அவர்களை ஆதரித்தருளும் கர்த்தாவே. ஆமென். ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலும் இந்த இரவு குடும்ப ஜபத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. காலையில் சுகத்தோடு பலனோடு எழும்பி துதிக்க பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜபத்தை எல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது முதற்கொண்டு மீதம் எடுக்க செய்யும்படி கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் விளங்கும். உங்கள் வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம் அப்படி விளங்கும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பார், தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். கடன் என்று மற்றவரிடத்தில் கையேந்தி நில்லாதபடி, வட்டிக்கு என்று நில்லாதபடி, அடகு வைக்கும் கடைக்கு போகாதபடி ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசன இடத்திலே முதற் பலனை ஒருவர் கொண்டு வந்திருந்தார். அற்புதம் ஆண்டவர் அதன் பின்பு செய்கிறார். ஆகவே விசேஷ விதமாக முதற் பலனை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது வாங்குகிற சம்பளம் அது கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த பணிக்கென ஐந்தப்பம் ரெண்டு மீன் கடையாளமாக நீங்கள் ஏதாகிலும் உங்களால் இயன்றதை கொடுக்கலாம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். உங்கள் எல்லைகளை வர்த்திக்க பண்ணுவார். God bless you. God bless you.